வெல்கம் பேக் டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்றைக்கி கொள்ளு சுண்டல் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நியூ வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொள்ளு பயிறு 150 கிராம் எடுத்து அதை ஒரு பேனில் போட்டு லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளை ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சா போதும். இந்த சுண்டல் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நிறைய நேரம் ஊற வைக்கணும்லாம் இல்லை. கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்லாம் நல்ல ஈஸியாக பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு, நல்ல கொள்ளு ஊறியிருக்கு. இதை ஒரு குக்கருக்கு மாற்றி அது முழுகிற அளவுக்கு தண்ணியும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டு 2 விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு கொள்ளு நல்லா வெந்து இருக்கும். இப்போ குக்கர்லேருந்து சுண்டல் எடுத்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிப்போம். அந்த சுண்டலுக்கு மேலே கொஞ்சம் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வடித்து எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துப்போம். இது நல்லா வதங்கினதும் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சுண்டல் அதில் போட்டு அதுக்கு மேலே 2 ஸ்பூன் துருவின தேங்காய், இதனோட 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் சாறு, அது ஒரு 10 ட்ராப்ஸ் இருக்கும், அதையும் இதனோட சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணினோம்னா நம்ம கொள்ளு சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை 11 மணிக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் 4 மணிக்கும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.